அந்த கெட்டப்லாம் பார்த்துட்டு வந்து ஆஜி மஸ்தானுடைய வரலாறை சொல்கிறாங்க இவங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து வரதராஜ முதலியார் எப்படி போய் தமிழர்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தார் பாம்பேயில், அதே மாதிரி இங்கிருந்து தமிழ்நாட்டில் ஆஜி மஸ்தான் தெரிக்கிற மாதிரி ஒரு பாட்ஷா மாதிரியான ஒரு லுக்கு வந்து கொடுத்துருந்தா ஒரு உதாரணத்துக்கு நடி கொண்டாடி பயங்கரமா இருந்திருக்கான். ஆனா ஒட்டுமொத்தமா ரஜினிக்கு முழுக்க வந்து ஜெயிலர் மேலதான் அவருடைய கவனம் முழுக்க இருக்கு. இந்த ஏன்னா வந்து உங்களுக்கு காலாவில் வந்து தனுஷ் நடிக்கிறதா இருந்தது ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்க வேலையை நீங்க பாத்துங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதுல வந்து ஒவ்வொரு பேரும் அடிக்கணும், விக்ரம் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். விக்ரமுக்கும் ஒரு சமயம் மனசு மாறி ஓகேன்னு சொல்லி சம்பளம்லாம் கூட நீங்க சொல்ற மாதிரி 50 கோடின்னு ஒரு ஐஎஸ் அப்படின்னும் போது சிம்புக்கு அது மேலேயே ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. ஏன்னா அந்த படம் கமலஹாசன் தயாரிப்பு, ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை. இந்த படம் வந்து ரஜினிக்காக அவர் கடப்பால வந்து தங்கறதுக்கான வசதி இல்லை, ஹோட்டல்ஸ் இல்லைன்னு திருப்பதியில் ஹோட்டல் இருக்கணும்னு ஆன் ரோடு வந்துடலாம், ஆன் ரோடில் டைம் ஆகணும்னு ஒரு தனியார் ஹெலிகாப்டரே யூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து அதனால வந்து பெரிய ஒரு சங்கரும் சரி கமலும் சரி கமலஹாசன் மணிரத்னம் படம். ஏன்னா அதில் 3 ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு உள்ள ராஜ்கமல், லைக்கா, ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு அதனுடைய தயாரிப்பை வேற மாதிரி இருக்கும். எஃப்டிபி தமிழ்நேருக்கு வணக்கம். இன்று நம்முடன் யார் இருக்காங்கன்னா சினிமாவின் மூத்த பத்திரிகையாளர், நெறிவுரையாளர், யூடியூபர் திரு செய்யார் பாலு சார் தான் அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ரஜினி சார் பற்றி தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் நான் வந்து ஒரு அட் அ டைம் ஜெயிலர் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு, இப்போ வந்து லால் சலாம் ஷூட்டிங் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ லால் சலாம் வந்து 3 நாள் காட்சி தான் கேட்டாங்க அப்படின்ட்டு அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி 10 நாள் 15 நாள் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்காக உண்மை தானே சார் இது? இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக உள்டாவாக சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து 10 நாள் காட்சிட்டுன்னு இங்கேருந்து கிளம்புனாங்க பாம்பேக்கு. அந்த கிளம்புறதுக்கு அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் வந்து இந்த மொய்தீன் பாய் அப்படின்னு ஒரு இது வந்து ஸ்டில் விட்டு இருந்தாங்க, அதை நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. போயிட்டோடனே 3 நாள்ல அவர் திரும்பி வந்துட்டாரு. அங்கே ஏதோ அந்த டீமுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சலசலப்பு அப்படின்ன மாதிரி ஒரு விஷயம். அது என்ன லோக்கல் பாலிடிக்ஸ் டீமுக்குள்ளதான், அவங்க லொக்கேஷன்ல எதுவும் இல்லை. பாம்பேல தான் அவர் கொஞ்சம் அப்செட் ஆகி வந்துட்டு ஜெயிலருடைய டப்பிங்ல வந்து ஆர்வமா இருக்காரு. அதே சமயம் சௌந்தர்யா கேட்டுக்கிறதுனால சரி பாம்பே வேணாம், மைசூர்ல ஒரு செட்டு போடுவோம் அப்படின்ட்டு. ரஜினிகாந்த் வந்து கேமியோ ரோல் பண்றாரு, கேமியோ ரோல் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்த ஏதாவது படமா இருந்தா கூட கேமியோ ரோல்னா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து போற ஒரு இதுவா இருக்கலாம். மகளுடைய படம் நிச்சயமா கேமியோ ரோல்னு சொன்னாலும் வந்து ஒரு 40 நிமிஷமாவது படத்துக்குள்ள வர ஒரு கேரக்டரா இருக்கலாம். அந்த கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஆஜி மஸ்தானுடைய வரலாறை சொல்றாங்க இவங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து வரதராஜ முதலியார் எப்படி போய் தமிழர்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருந்தார் பாம்பேல, அதே மாதிரி இங்கிருந்து தமிழ்நாட்டில் ஆஜி மஸ்தான், ஆனா ஆஜி மஸ்தான் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. ஏன்னா கபாலி பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த லுக் இதெல்லாம் பார்த்துட்டு ஆஜி மஸ்தானுடைய கதை தான் பண்றாருன்னு சொல்லி வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து ஆஜி மஸ்தானுடைய பையன் அங்கிருந்து ஒரு கடிதம் போட்டாரு, எங்க அப்பா வந்து கடத்தல்காரராவோ கொள்ளைக்காரராவோ கட்டுறாதீங்க ரஜினி சார் அப்படின்னு. அப்புறம் பதிலுக்கு அமைச்சிருந்தாங்க ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து, உங்க அப்பா கதையே கிடையாதுங்க, இது வேற ஒரு கதை களம் அப்படின்னு சொல்லி அது மலேசியா எல்லாம் சுத்திட்டு வந்த கதையை ஆகி போச்சு. அதுதான் இப்போ அதுதான் வந்து இதுல குறிப்பா லால் சலாம் இல்ல என்னன்னா வந்து இங்க முதல் ஷெட்யூல்ல இந்த வட மாவட்டங்கள்ல அது குறிப்பா இந்த செஞ்சில எடுத்திருக்காங்க. எவ்வளவு கதைக்கெல்லாம் இருக்கும்போது செஞ்சில ஏன் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். வட மாவட்டமே ஒரு ட்ரையான ஒரு பகுதி, இங்க இருந்து ஒரு 2 பேர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது ஏது அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நபரா, அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கக்கூடிய ஒருத்தரா ரஜினி இருப்பாரோ மிதின்பாய் இருப்பாரன்ற ஒரு டாக் வந்து சோசியல் மீடியால இந்த கதை ஓடிட்டு இருக்கு. இனி வர அப்டேட்டை வச்சுதான் வந்து அது என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முக்கியமா வந்து இந்த இவ்வளவு ட்ரால் பண்ற அளவு அந்த லுக் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்லையா சார்? ஏன்னா இவ்வளவு சோசியல் மீடியால அந்த ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்பவே ட்ரால் பண்ணிட்டாங்க. அது நினைச்சிருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அன்ப்ரொஃபஷனல். அவர் நினைச்சிருந்தாருன்னா இங்க சென்னையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணி ஒரு 6 நாள் கால் ஷீட் வாங்கி அவர் ஸ்டில்ஸ் விதவிதமா எடுத்து என்னென்ன கேட்டப்போ எடுத்து இது பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த லுக்கு வர மறுநாள் அன்னைக்கு 3 நாள் தான் வந்து பாம்பே போறாரு. நீங்க லைவ் ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து ஒரு படத்தை எடுத்து ஒரு டிசைன் பண்ணி வெளியிடலாம்.
எவ்வளோ இருக்குது என்ன அவசரம்னு தெரியல. இந்த அவசரத்துக்கான அவசியம் வந்து தொப்பி வாப்பா பிரியாணியோடலாம் ஒப்பிடாரு, அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நமக்கே வருஷம். ஆமாம், என்னென்ன சொல்லி அப்புறம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முதல்ல ஒரு இதுவாக இருந்தது, அப்புறம் அடங்கி போச்சு. ஓரளவுக்கு இன்னும் தெரிக்கிற மாதிரி ஒரு பாட்ஷா மாதிரியான ஒரு லுக்கு வந்து கொடுத்துருந்தா ஒரு உதாரணத்துக்கு நடி கொண்டாடி பயங்கரமாக இருந்திருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ரஜினிக்கு முழுக்க வந்து ஜெயிலர் மேலே தான் அவருடைய கவனம் முழுக்க இருக்குது. இப்போ ஜெயிலர் முடிச்சுட்டு ஒரு அடுத்தது வந்து ஞானவேல். ஞானவேல் படம் முடிச்சுட்டு தான் லோகேஷ் அவரு கவனம் முழுக்க தலைவர் 171ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் சார் இந்த படத்துக்கு முக்கியமா வந்து விக்ரம் சார் வந்து வில்லனா வந்து அப்ரோச் பண்ணாங்க, முக்கியமா 50 கோடி ரூபாய் சம்பளம் பேசினதா கூட சொல்றாங்க. அது கூட விக்ரம் சார் அந்த கதை கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இல்ல நான் வில்லனால நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது உண்மைதான், இல்ல இது ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரஜினியோட படங்கள்ல அடுத்த ரேஞ்சில இருக்கிற ஹீரோக்களை வந்து தான் படங்களை பெரும்பாலும் இது வச்சுக்க மாட்டாரு. ரஜினிக்கான படமா இருக்கணும், அவரோட ஃபோகஸ் அவர் மேல தான், அவர் மேலதான் இருக்கும். அது வந்து அது ஒரு அவருக்கு ஃபேன்ஸுக்கு தர ஒரு விஷயம். அது தவிர வந்து ரஜினிக்கான மார்க்கெட்டிங் வியாபாரம் இதுக்கெல்லாம் வந்து அது முக்கியமா தேவைப்படுது. இந்த ஏன்னா வந்து உங்களுக்கு காலாவில் வந்து தனுஷ் நடிக்கிறதா இருந்தது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்க வேலையை நீங்க பாத்துங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதுல வந்து ஒவ்வொரு பேரும் அடிக்கணும், விக்ரம் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். விக்ரமுக்கும் ஒரு சமயம் மனசு மாறி ஓகேன்னு சொல்லி சம்பளம் எல்லாம் கூட நீங்க சொல்ற மாதிரி 50 கோடின்னு ஒரு ஹையஸ்ட் சம்பளம் எல்லாம் பேசுறாரு. விக்ரம் சாருக்கு வந்து பாதி தகரியானதுக்கு அப்புறம் விக்ரம் சாருக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு இப்போ. கண்டிப்பா, ஏன்னா பிஎஸ்டுல உண்மையிலே அவர் தான் ஹீரோ. ஆமா, அதுக்கப்புறம் அவரோட தனிப்பட்ட படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய செலவு போல. இப்போ லாஸ்ட் வருஷம் போன வருஷம் கோப்ரா, போன வருஷம் ரிலீஸ் ஆன கோப்ரா கூட அது வந்து ஃபிளாப் படம் தான். இப்போ அவர் தனியாக நடிச்சாங்கன்னா அவர் 50 கோடி சம்பளம் அவர் யாருக்கும் கொடுக்க போறதில்ல, அதான் உண்மை. ஆனால் இந்த படத்துக்கு 50 கோடி சம்பளத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அதுதான் வந்து உண்மை. ஆமா, அதுதான் வந்து ஏன்னா சம்பளம் கம்மியா இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி 50 கோடி சாதாரண காசு. ஆமா, ஒருவேளை என்ன காரணம்னு தெரியல வந்து. அது முக்கியமா வந்து இவருக்கு இவரை கூப்பிடுறாங்கன்னா அந்த ரோலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலா இருக்கும், இவரோட நடிப்புக்கு தீனி போற ரோலா தான் இருக்கும். சமயம் பாத்தீங்கன்னா நீங்க பொன்னியின் செல்வனை பார்த்துட்டு கூட ரஜினி வந்து இவரை சரி இந்த கேரக்டர் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு கூட சொல்லியிருக்கலாம். இன்டர்னல் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியல வந்து. இதை தாண்டி சினிமால எது வேணாலும் நடக்கலாம், திடீர்னு ஒரு வாரத்துல விக்ரம் கூட சம்பாதிக்கலாம், ஒரு அறிவுக்கு வரலாம். ஆமா, ஓகே சார். இப்போ முக்கியமாக இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம நீங்களே வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க, சிம்புவுக்கு வந்து தீபிகா படுக்கும் ஜோடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது, முக்கியமாக அந்த தேசிய பெரிய சாங்க படத்தில். ஸோ தீபிகா படுக்கும் ஒத்துட்டாங்களா சிம்புவோட நடிக்கிறதுக்கு? அது என்ன சார் இருக்குது வந்து உங்களுக்கு வந்து கதா, இங்கே இப்போ ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, தீபிகா படுக்கணும்னா யார் வேணாலும் வந்து இங்கே நடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. பாலிவுட்ல இருக்கிற ஸ்டாருங்களுக்கு காசு தான், இங்கே அவங்க கேட்குற சம்பளத்தை இங்கே கொடுக்க முடியாதனால தான் அவங்க எடுத்துன்னு வர முடியல. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து பிரியங்கா சோப்ரா எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னா வந்து முதல் படம் தமிழன் தான். தமிழ் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு கேட்டது யாருன்னா ஐஸ்வர்ராய், விஜய் கூட நடிக்க மாட்டேன்னு ஐஸ்வர்ராய் சொல்லியிருந்தால வந்து பிரியங்கா சோப்ரா கண்டிப்பாக வந்து அப்போ தான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் வாங்கியிருக்காங்க, கூப்பிட்டு வந்து இது பண்ணது. இங்கே இந்த மோகன் ஸ்டுடியோவில் தான் வந்து பலகாலம் செட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி வந்து சம்பளன்ற ஒரு விஷயம் வரும்போது சிம்புவும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதுவும் இன்ஸ்டாகிராமில் வந்து நார்த் இந்தியன் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிற ஒரு சவுத் இந்தியன் ஸ்டார் அவரு. அதனால வந்து தீபிகா படுங்கன்னா ஓகே வரலாம். அவங்களுக்கு என்ன ரொம்ப சிம்பு கூட படம் முழுக்க டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, அதிகபட்சம் ஒரு 25 நாள் காழிச்சிட்டுன்னு வச்சுங்க, அந்த போர்ஷனுக்கு எடுத்து அவங்கள பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடலாம், ஒன்றும் இது இல்லை. இதை தாண்டி படம் வந்து ஒரு 150 கோடியில வந்து பட்ஜெட்ல வந்து ரெடி ஆக போகுது அப்படின்னு ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. அப்படின்போது சிம்புக்கு அது மேலேயே ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. ஏன்னா அந்த படம் கமலஹாசன் தயாரிப்பு, ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை. இந்த படம் வந்து ரஜினிக்காக எழுதப்பட்டதுல ஒரு சிம்பு நடிக்கிறாரா? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் சார். அவர் கேட்டிருக்காரு பொழுது சார் இது யார் வச்சு எடுத்துக்கலாம், நான் வேணாம்னு சொல்லிட்ட பிறகு உங்க விருப்பம் எந்த ஹீரோவுக்கு பொருத்தமா இருக்கோ நீங்க வச்சுங்க எடுத்துங்கன்னு. ஏற்கனவே சிம்புக்கு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இது உண்டு, சூப்பர் ஸ்டார் கதையில் வந்து இந்தியன் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு அப்படின்போது அது அவருக்கு பெருமை தான். அது ஆளி ரொம்ப ஜம்முன் இருக்காரு இந்த புது அரசியல். ஆமா, அதுல வந்து முக்கியமா தீபிகா படுகோனோட நடிக்கிறது வந்து வதந்தின் வர சில பேர் சொன்னாங்க, நிறைய பேர் இவரே சிம்பு தரப்பை கிளப்பி விட்ட வதந்தி தான், சும்மா ஒரு ஸ்டார் வேல்யூ தீபிகா படுகோனே சிம்புவோட நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது என்னன்னா வந்து தீபிகா படுகோன் அப்படி ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவில் வந்து அவங்க எல்லாம் பெரிய ஆர்வத்தில் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கூட நடிக்கிறதுக்கு அவ்வளவு பேர் போட்டியில் இருக்காங்க. அவருக்கு பேன் இந்தியா ஸ்டார். ஆமா,
அவர் அவர் கூட நடிக்கிறதுக்கு அவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. சிம்புவும் வந்து நார்த் இந்தியா முழுக்க தெரியக்கூடிய ஒருத்தர் தான். இவர் அதெல்லாம் கலப்பி ஒண்ணுன்னு ஒண்ணு கிடையாது. தீபிகா போதான், தீபிகா போடுவனுக்கு வந்து 20 கோடி சம்பளம் வச்சுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி கொடுக்குறான் அப்படின்னா தாராளமா வந்துடும். அது கமலோட ப்ரொடக்ஷனு, நேரடியாக அவரே ஒரு போனை போட்டு வந்துருமா அப்படின்னு நடிக்கிறதுக்கு வந்துட போறாங்க. ஆமா சார், கமல் சார் மணி இருந்தோம் சார், ஒரு கிட்டத்தட்ட வந்து 1987 அப்புறம் இப்போ திரும்ப ஒன்று சேர்றாங்க, அது முக்கியமாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, அந்த ஒரு வீடன் விருதுல வந்து கூட கமல் சார் வந்து இது ஒரு போராளியின் கதை அப்படின்ட்டாரு. அதை கேட்கும் போது நமக்கே ஆர்வம் தாங்க முடியல, எப்படி இந்த படம் அமைய போகுதுன்னு. எப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, முக்கியமாக நயன்தாரா வந்து ஹீரோயினாக வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க? கமல்ஹாசனுடைய கவனம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மேலே தான் இருக்குது. அது என்னென்னா இந்தியன் 2 வந்து பெரிய அளவில் வந்திருக்கு படம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ ஈடுபாடாக வந்து அந்த டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் முடிச்சுட்டு தனுஷ்கோடியில் ஒரு ஷூட்டிங்கு, மறுபடியும் பிரசாத் லேபில் வந்து அந்த செட்டில் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக வந்து ஒரு ஹீரோ அந்த டீமே பெரிய ஈடுபாடோடு இருக்குதுன்னா அந்த படம் வந்து பெரிய அளவில் வருதுன்னு ஒரு அர்த்தம். பொதுவாகவே எல்லா படத்துக்குமே நீங்கள் ஒரு டீமே பெரிய ஈடுபாடாக காட்டுதுன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. இந்தியன் 2 அது மாதிரி தான் ஒரு பெரிய ஹைப்பில் இருக்குது. அது சம்மந்தமான எந்த விஷயத்தையும் அவங்க வெளியே இல்லை. நீங்கள் குறிப்பாக இதுக்கு காரணம் வந்ததுன்னா கடப்பாவில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அவர் கடப்பாவில் வந்து தங்கறதுக்கான வசதி இல்லை, ஹோட்டல்ஸ் இல்லைன்னு திருப்பதியில் ஹோட்டல் இருக்கணும்னு ஆன் ரோடு வந்துடலாம், ஆன் ரோடில் டைம் ஆகணும்னு ஒரு தனியார் ஹெலிகாப்டரே யூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து அதனால வந்து பெரிய ஒரு சங்கரும் சரி கமலும் சரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கருடைய சிஷ்யர்கள் அப்புறம் படம் பண்ண வசந்தபாலம் ஈரன் அறிவழகனும் பார்த்தீங்கன்னா கோ டைரக்டரா ரெண்டு யூனிட் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற இதுவோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் மணிரத்னம் படமும் ஒரு டிஸ்கஷனே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இதற்கு இடையில் இந்தியன் 2 இந்தியன் 2 வரவேற்பை வச்சு ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு கமலஹாசன் ஒரு ஐடியாவில் இருக்காரு. அதுக்காக ஹெச் வினோத்துக்கிட்ட கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காரு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் அந்த படத்தை முடிச்சு எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் ஹெச் வினோத் கதை சொன்ன கதையே வந்து அவர் பிடிச்சி போச்சு. ஒரு லைவ் சம்பவம் ஒன்று அதை வச்சு பண்ணிடலான்ட்டு இது முடிஞ்ச பிறகுதான் வந்து கமலஹாசன் மணிரத்னம் படம். ஏன்னா அதில் 3 ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு உள்ள ராஜ்கமல் லைக்கா ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு அதனுடைய தயாரிப்பே வேற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டா அல்லது வந்து வேற என்ன விஷயம் தெரியல. நீங்க அந்த விழாவில தான் ஒரு கதைன்னு சொன்னாரு. நயன்தாரா ஏறக்குறைய நடிக்கிறது கன்ஃபார்ம் தான் வந்து. ஏன்னா நயன்தாரா ரொம்ப காலம் பல பேட்டிகள் வந்து அவர் கூட நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஆசைதான், எல்லா இருக்கிற ஹீரோ எல்லாருக்கூடயும் நடிச்சாச்சு ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். நடிகர் கமலஹாசன் விட தயாரிப்பாளர் கமலஹாசன் ரொம்ப பரபரப்பா இருக்காருன்னு சொல்லணும். ஆமா, என்னன்னா உங்களுக்கு விக்ரம் தந்த வெற்றி, விக்ரம் தந்த வசூல் வந்து தமிழ் சினிமாவில இருந்து சினிமாவில் சம்பாதித்தது, சினிமாவிலே முதலீடு செய்யக்கூடிய ஒரே நடிகர் வந்து கமலஹாசன் தான். அதுதான் லைன் அப்ல இவ்வளவு படங்கள், அதுவும் ஓடுற குதிரை மேலதான் அப்படின்னு சிவகார்த்தியின் படம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, சிம்பு படம், சிம்பு படம், அதுக்கப்புறம் வந்து அவரோட படம். இது இல்லாம வந்து இன்னொரு வெற்றிமாறன் கிட்ட கதை கேட்டிருக்காரு, பாரஞ்சித் ஒரு கதை சொல்லியிருக்காரு, மிஸ்கின் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. இப்படி வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பரபரப்பா இருக்கிற மாதிரியான தொடர்ச்சியா படம் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். இன்னைக்கு அது காரணம் என்னன்னா வியாபாரத்தால வந்து ரொம்ப விரிவடைஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து உட்காந்த இடத்துல பாதி வியாபாரத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஏன் இந்திய சினிமாவுக்கே வந்துடுச்சு. அதெல்லாம் கமல் கரெக்டாக கேப்சர் பண்ணக்கூடியவர், அவர் அதை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க அவர். சார், இவ்வளோ கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கீங்க இப்போ சமீப காலமாக யூடியூப்பில். மீண்டும் இணைவோம் சார், இன்னும் நிறையா சினிமாவை பற்றி நிறையா பேசுவோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.